வணக்கம் நண்பா. மின்வாரிய செய்திகள். மழைக்காலத்தில் மின் விபத்துக்களை தடுக்க பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற மின்வாரியம் அறிவுறுத்தல். தென்மேற்கு மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் புயல் வெள்ளத்தால் ஏற்படும் மின் விபத்துக்களை தடுக்க மக்கள் மின்சார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சேலம் மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. தென்மேற்கு பருவைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் புயல் வெள்ளம் காரணமாக ஏற்படும் மின் விபத்துக்களை தவிர்ப்பதற்கு மக்கள் மின்சார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். மழையின் போது மின் மாற்றிகள், மின் கம்பங்கள், மின் பகிர்வு பெட்டிகள், ஸ்டே ஒயர்கள் ஆகியவற்றின் அருகே செல்ல வேண்டாம். மின்சார கம்பிகளுக்கு அருகில் உள்ள மரக்கிளைகளை வெட்டுவதற்கு மின்சார வாரியத்தின் அலுவலர்களை அணுகவும். மின் கம்பத்திற்காக போடப்பட்டுள்ள ஸ்டே கம்பிகளின் மீது துணிகளை காய வைக்கக்கூடாது. மின்சார கம்பி அறுந்து கிடந்தால் அதன் அருகே செல்லாமல் அது குறித்து அருகிலுள்ள மின்வாரிய அலுவலகத்துக்கு உடனடியாக தகவல் அளிக்க வேண்டும். மழையின் போது டிவி, மிக்சி, கிரைண்டர், கம்ப்யூட்டர், தொலைபேசி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த வேண்டாம். சேலம் மாநகராட்சி மற்றும் ஆத்தூர் நகராட்சிக்கு எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்படும் மின் தடை மற்றும் பள்ளிகளை சரி செய்வதற்கு சேதமடைந்த மின்கம்பங்கள், தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் ஆகியவை குறித்து 9445851912 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு புகார் அனுப்பலாம். சேலம் மின்பகிர்மான வட்டத்தில் மின்தடை பழுதுநீக்கு மையம் 0427241416, 9445857471 மேற்பார்வை பொறியாளர்கள் சேலம், 9448523000 சேலம் நகரம், 9448520300, சேலம் கிழக்கு 9448523100, சேலம் மேற்கு 9448523200, சேலம் தெற்கு 9448523300, வாழப்பாடி 9448523500, ஆத்தூர் 9448523400 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மின்வாரிய செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.